அதாவது நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது செயின் அப்படி பறிச்சுட்டு சைடில் போகிறாங்கன்னா கையை பிடிச்சிட்டு அவங்க கூட ஓடாதீங்க. போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வண்டிக்கு குறுக்க போகணும். அப்படி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி சாயும். சாயும்போது அவன் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விடுவான். அவனை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும். இதை மாட்டிட்டா போகணும். வண்டி ஓட்டணும் கண்டிப்பாக. கீழே போனாலும் சரி, கீழே இவனை விட்டுட்டு போனாலும் சரி, அதாவது இவனை காப்பாற்ற வந்தாலும் சரி, இவன் ஒருத்தர் இருக்கான். இவனை வச்சு நம்ம அவனை பிடிச்சிடலாம் ஈஸியாக. இவனுக்கு இறக்கிட்டீங்கன்னா இவனை அடிச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக கட்டி கூப்பிட பாருங்க. அப்படி இல்லையா அவன் கையில் இருக்க செயினை வாங்கிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாருங்க. அவன் சென்சிட்டிவான பகுதி கண்ணு தான், கண் அப்படி அழுத்திருங்க. இல்லைனா கீழே கிரெயினில் அடிச்சுட்டு செயினை பிடிங்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்துருங்க. சிம்பிள், இதை தான் அடுத்த வீடியோவில் போட போகிறோம்.